ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்ட்ஸ் அகாடமி. எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து கம்பைன்டு ஹையர் செகண்டரி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாமினுடைய ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமை நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அண்ட் பெல் பண்ணால் கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா இந்த எக்ஸாமை எழுதி போகலாம், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒன்லி இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் எழுதுற மாதிரி இருந்தது. இப்போது அதை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லையும் எழுதலாம், லோக்கல் லாங்குவேஜஸ்லையும் எழுதலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் குரூப் ஃபோரோ இல்லை குரூப் டூவோ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமும் நீங்கள் எழுதி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது, அதனால் இந்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வாங்க அது டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து அடுத்த மாதம் 7ஆம் தேதி. ஸோ அதனால் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரமே அப்ளை பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ முதல்ல எத்தனை வேகன்சி இருக்குன்னு பார்ப்போம். வேகன்சிஸ் பொறுத்தளவுக்கு 3712 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இது கூட வந்து அடிஷ்னலாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி சொன்னது தான், நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தா போதுமானது. லோயர் டிவிஷன் கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் போக முடியும். ஸோ அதனால் நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங் போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட சேலரி உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 35,000 to 50,000 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு சேலரி இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தளவு உங்களுக்கு ரெண்டு டயராக எக்ஸாம் நடக்கும். டயர் ஒன்று கிளியர் பண்ணீங்க அப்படின்னா டயர் டூக்கு வந்து எழுதலாம். டயர் டூவில் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் போடுவாங்க, அதை வச்சு தான் உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்றது இருக்கும், ஓகேவா? ஸோ டயர் ஒன் அப்படின்றது ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணால் போதுமானது, ஓகேவா? ஸோ கட் ஆஃப் கிளியர் பண்ணால் போதும். டயர் டூ நீங்கள் எழுதலாம், டயர் டூவில் எடுக்க மார்க் வச்சு தான் போடுவாங்க. டயர் ஒன்றும் சரி டயர் டூவும் சரி ரெண்டுமே நீங்கள் வந்து தமிழில் எழுதலாம், ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பேட்டர்னை பார்ப்போம். டயர் ஒன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 questions இருக்கும், ஓகேங்களா? 4 sections, அதில் வந்து 4 parts பிரிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னா ஜிஎஸ் தான், ஓகேங்களா? ஜென்ரல் ஸ்டடிஸ் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக், கரண்ட் அஃபேர்ஸ், இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஓகேவா? இதில் இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லையும் வந்து 25 கொஸ்டின், இங்கிலீஷில் 25, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 25, அதுக்கப்புறம் ஆப்டிடியூட்டில் அதாவது மேத்ஸ் அதில் வந்து 25, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸில் 25, ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இங்கிலீஷ் மட்டும் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் தான் கேட்பாங்க, ஓகேவா? அதை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் மட்டும், அது பேசிக் நாலேஜ் தான், பேசிக் கிராமர்ஸ், சினனிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக தெரிஞ்சிருந்தால் போதுமானது. அதுலேயுமே நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம், ஓகே? ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும், அதனால் பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சால் இந்த எக்ஸாம் எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க எல்லா டாப்பிக்கும், இப்போ ரீசனிங்காக இருக்கட்டும், ஆப்டிடியூடாக இருக்கட்டும், அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்லேயும் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ மொத்தம் 100 questions, 1 hour உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் டைம் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும், அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து நம்மளால் வின் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இந்த இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. அந்த டயர் ஒன் எக்ஸாமினேஷன் வில் கன்சிஸ்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப், எல்லாமே எப்படி இருக்குன்னா அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்கும். அண்ட் அது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எம்சிக்யூவாக இருக்கும், ஓகேவா? அண்ட் கொஸ்டின்ஸ் வில் பி செட் இன் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் எனி லாங்குவேஜ் ஆப்டட் பை த கேண்டிடேட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கிவன் அட் அனெக்சர் 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? மீன்ஸ் என்னன்னா அனெக்சர் 16 ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க நிறைய லாங்குவேஜஸ், அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வரும், இங்கிலீஷில் இருக்குன்றாங்க, ஹிந்தியில் இருக்குன்றாங்க, இது கண்டிப்பாக இருக்கும். ப்ளஸ் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த லாங்குவேஜ் நம்ம லோக்கல் லாங்குவேஜும் இருக்கும். ஸோ அனெக்சர் 16 பார்த்தோன்னா என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழும் இருக்குது, ஓகேவா? ஸோ அது எதுக்கு அப்படின்னா பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 ஆஃப் டயர் 1 எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இதே போல தான் டயர் 2 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே டாபிக்ஸு உங்களுக்கு வந்து தமிழ்லேயும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 2 marks அப்படின்னு இதில் கொடுக்குறாங்க. அப்போது 100 questionக்கு 200 marks அப்படின்னு, நெகட்டிவ் மார்க் இருக்குது 0.5 marks. அதனால் சரியான கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் எடுத்த மார்க்லேருந்து ஒவ்வொரு தப்பான ஆன்சர் பண்ண கொஸ்டினுக்கும் 0.5 marks போயிடும், ஓகேவா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கங்க, ஓகே? அதே போல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, என்னென்னா செலக்ட் த மீடியம் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்
மீடியம் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதாவது உங்கள் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு தமிழில் உங்களுக்கு கொஷின்ஸ் வேணும்னா நீங்கள் அதை தமிழ் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனுடைய லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜ் ஃபார் த எக்ஸாமினேஷன் இஸ் கிவன் இன் த அனெக்சர் 16. அனெக்சர் 16ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அனெக்சர் 16 பார்ப்போம். அனெக்சர் 16 என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குன்னா ஒரு 15 லாங்குவேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரெண்டு லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கும், இது ஹிந்தியும் இங்கிலீஷும். மீதி கீழே இருக்கிறதுல வந்து நம்ம எதை வேணாலுமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்றது 13 கொடுத்துருக்காங்க, 13. ஸோ அதுக்கான கோட் பார்த்தீங்கன்னா 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த 21 அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம், பர்சனல் டீட்டெயில், எஜுகேஷன் டீடைல் இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் ரெக்யர்மெண்ட் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். 25வது கொஸ்டினாகவும் 26வது கொஸ்டினாகவும் கொடுத்துருக்காங்க. 25வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்னென்னா நம்ம தமிழ்னா தமிழை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் இது மலையாளம் மலையாளம் உங்களுக்கு வந்து தெலுங்குனா தெலுங்கு. ஸோ இந்த லோக்கல் லாங்குவேஜ் என்னவோ அதை செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கூடுதலாக ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அதுலேயும் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு காண்பிக்கும். ஓகேவா? எக்ஸாமில் இந்த மூணு லாங்குவேஜும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் சேஞ்ச் பண்ணி கூட பார்த்துக்க முடியும் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ அதுக்கான பட்டன்ஸ் வந்து இந்த உங்களுக்கு வந்து இந்த டாப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ லாங்குவேஜ் அப்படின்ட்டு, ஸோ அதில் வந்து நீங்கள் தமிழோ அல்லது இங்கிலீஷோ அல்லது ஹிந்தியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் தமிழ் வரணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த 25வது கொஸ்டின்ஸ்க்கு வந்து தமிழ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? அது ரெண்டு ஆப்ஷனாக கொடுத்து ரெண்டு கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க, ஏன்னா வெரிஃபை பண்ணுறதுக்காக. ஓகே, ரெண்டு இதுலையுமே தமிழை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து டைப்பிங் டெஸ்ட். டைப்பிங் டெஸ்ட்டுக்கான லாங்குவேஜும் அதுக்கு அடுத்து 26th கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான், ஒன்று ஹிந்தி இன்னொன்று இங்கிலீஷ். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் நல்லா டைப் பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷை செலக்ட் பண்ணலாம், ஆர் ஹிந்தி அப்படின்னா ஹிந்தியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. அதர்வைஸ் இங்கிலீஷில் மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணால் தான் தமிழ்லேயும் சேர்ந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ அப்போது தமிழ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறதுனால நம்மளுடைய தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் வழியில் படிச்சுட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, தமிழ் வழி மாணவர்கள், அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதனால இந்த அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது, சீக்கிரமே அப்ளை பண்ணுங்கள், ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகி போக முடியும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதுக்கான கோர்சஸ் அப்படின்றத நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தமிழ்லேயும் கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஆன்லைன் கோர்ஸ், அப்புறம் வந்து ஆஃப்லைன் கோர்ஸ், அது நேரடி வகுப்புகள் அதுவுமே கொடுக்குறோம். அப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் தமிழ்லையும் நம்ம வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு கொடுக்குறோம். ஓகேவா? இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய அகாடமி நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம், 8190870939. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபேக்கல்ட்டிஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது இந்த சிஹெச்எல் சம்பந்தமான தொடர்ந்து வீடியோஸ் நம்ம போடலாம் அப்படின்னு இருக்கும். அதனால் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க 12th முடிச்சிருக்காங்கன்னா அவங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கான இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த செஷனில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.